வாய் சாப்பிடு மாப்பிள்ள. உனக்கு பிடிச்ச வத்த குழம்பு தான் வச்சிருக்காங்க. பீஸா ஷாப்பா? நான் நெற்கொண்டத்துலேருந்து பாபு பேசுறேங்க. ஒரு மீடியம் சைஸ் பீஸா ஹோம் டெலிவரி பண்ணிடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்துருங்க. காலையிலேருந்து சாப்பிடல, கொலை பசி. சீக்கிரம் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 22 என்எஸ்கே ரோட், நெற்கொண்டோம். ஓகேங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஏண்டா இப்படி உடம்ப கெடுத்துக்கிற? யார் மேலயோ உள்ள கோபத்தை சாப்பாடுல ஏண்டா காட்டுற? மாப்ள என்ன இப்படி குழந்தை மாதிரி அட பிடிச்சிக்கிட்டு திரும்பி உட்காந்து ஒரு வாய் சாப்பிடு மாப்ள. வேண்டாம் மாமா, இந்த வீட்டுல பச்சை தண்ணி குடிக்க கூட பயமா இருக்கு. சதிகார குடும்பம், என்ன வேணாலும் பண்ணும். எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மாமா. டேய் ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற அம்மா? இப்பயாவது முடிச்சுக்கோமா? இன்னும் அருமை புருஷன் சொல்றதுதான் வேதம்னு நம்பிட்டு இருக்காத. உன் மூளைய மழுங்கடிச்சு இன்னும் உன்னை வேலைக்காரியா தான் அவர் நடத்திட்டு இருக்காரு. மாப்ள ஏன் இப்படி பேசுற? வீட்டுல எல்லாரும் சங்கடப்பட்டு இருக்காங்க மாப்ள. என்னைய கேட்டா எல்லா பக்கமும் தப்பு இருக்கு. மாமாவும் அன்னைக்கு அப்படி பேசக்கூடாது. அதுக்கா அவசரப்பட்டு அந்த பொண்ணு இப்படி பண்ணிருக்கூடாது. மாப்ள உனக்கு இல்லவே இல்லன்னு ஆன ஒருத்திக்காக ஏன் மாப்ள இப்படி வீட்டுல இருக்கவங்களா பாடாப்படுத்திட்டு இருக்க? இது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு. ஓ மாமா, உங்களுக்கும் வசி வச்சிட்டாங்களா? எப்படி மாமா இப்படி உடனே சைடு மாறுறீங்க? வேண்டாம் மாமா, எங்க அப்பாவை நம்பாதீங்க. நம்ம சௌரியத்துக்கு இதுதான் வசதின்னு பேச ஆரம்பிச்சிட்டா ஒரு பச்சை குழந்தைய கழுத்தை நெரிச்சு கொண்டு நான் ஏன் கொண்டு நியாயம் கூட பேசலாம். உங்க நல்லதுக்காக ஒண்ணு சொல்றேன் மாமா. நீங்க படிக்க சூதுவாதி இல்லாம இங்க வந்து சாப்பிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது மளிகை ஜாமா தீர்ந்து போச்சு, என்ன சமைக்கணும்னு சொல்லி உங்களை கேவலப்படுத்த போறாங்க. வேகமா சுதரிச்சுக்கோங்க. டேய் பாபு, பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஏதோ சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டாரு. எது சின்ன தப்பு? மதி கிட்ட போய் சர்டிபிகேட் கேட்டது சின்ன தப்பா? பாவம் அவ தங்கச்சி, சின்ன பொண்ணு. அவ என்ன நேர்ல கூட பார்த்தது இல்ல. அவளோட போய் என்ன சேர்த்து வச்சு பேசுறது சின்ன தப்பு. அதெல்லாம் சின்ன தப்புனா நான் பண்றது தப்பே இல்ல. எது தப்பு தெரியுமா? இந்த ஆளுக்கு நான் புள்ளையா பிறந்த பத்தியா? அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தப்பு. என்னடா அப்பாங்கிற மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? அம்மா நீ கொஞ்சம் சுமாரு, நான் ஓமாலையும் கோவத்தோட தான் இருக்கேன். அவர் பேசுறதுக்கெல்லாம் நீ ஆமா சாமி போட்டு அவர் என்ன உத்தமர் மாதிரி ஆக்கி வச்சிருக்க. அடுத்தவங்க மனசு நோகடிக்கும் போது நீ கொஞ்சம் எடுத்து சொல்லிருந்தனா அந்த ஆளு இவ்வளவு வெறி பிடிச்சு அலைஞ்சிருக்க மாட்டாரு. பாபு நீ ரொம்ப ஓவரா பேசுறடா. கோபத்துல என்ன பேசுறேன்னு தெரியாமலே பேசுற நீ. ஆமா அவர் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் வாயை மூடிக்கிட்டு அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? இவருக்கும் ஒரு வெறி பிடிச்ச நாய்க்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. மாப்ள நீ ரொம்ப பேசுற. மாப்ள நடந்ததுக்கெல்லாம் வட்டி முதலமா சேர்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க அப்பாவை அசிங்கப்படுத்திட்ட. திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருந்தா எப்படி மாப்ள? மாப்ள போனதெல்லாம் போகட்டமே, நீ மறுபடியும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கணும். இந்த வீடு கலகலன்னு ஆகணும். எல்லாமே உன் கையில தான் இருக்கு. அது என் கையில இல்ல மாமா, உங்க மாமனார் கையில தான் இருக்கு. அவர் ஒரு விஷயம் பண்ணா இந்த குடும்பத்துல பழைய சந்தோஷம் திரும்ப. அந்தால நேரம் மதி வீட்டுக்கு போக சொல்லுங்க. அவங்க அம்மாவை பார்த்து நடந்த எல்லாத்துக்கும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஒரு நல்ல வழிய சொன்ன முடியாது. என் புள்ள இன்னைக்கு செத்துட்டதா நினைச்சுக்கிறேன். முதல்ல இவனை இங்க இருந்து வெளியில போச்சிருங்க. மாமா ஹலோ மிஸ்டர் கலிதீர்த்தான், உங்க புள்ளையா இருந்து நான் என்ன பண்ண வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. அது வரைக்கும் நான் உயிரோட தான் இருந்தாகணும், இருப்பேன். இந்த நேரத்துல நீ எங்கடா போ போற? சுடுகாட்டுக்கு. இங்க விட அங்கதான் நல்லவங்க நிறைய இருக்காங்க. ஆனா ஒண்ணு, நான் ஒரே அடியா போயிட்டுதான் யாரும் சந்தோஷப்பட வேண்டாம். வருவேன், திரும்ப திரும்ப வருவேன். நான் வரும்போதெல்லாம் இந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் நரகம் தான். வச்சா என்னடா இப்படி பண்ற? எனக்கு அவனை கூப்பிடுங்க அப்பா.
அவங்கிட்ட போய் மல்லி கட்டிட்டு நிக்கிறீங்களே, அவனே வேதனையில இருக்கான். கூப்பிட்டு வாங்க. சாப்பிட கூட இல்லாம போயிட்டான் பாருங்க சார். என்னையா பாபுங்கிற ஒரு பிசா ஆர்டர் பண்ணியிருந்தார் சார், 385 சார். மாலதி, அதை வாங்கிட்டு அனுப்பு. தேங்க்யூ மேடம். போ வாங்கத்தே, உள்ள போலாம் வாங்கத்தே. மாப்பிள்ளை இன்னொரு சப்பாத்தி இல்லை அத்தை, எனக்கு போதும். எப்பவுமே இப்படிதானா? அது எப்படி அத்தை, நீங்க எதை செஞ்சாலும் இவ்வளவு நேர்த்தியா செய்யறீங்க. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல கூட இவ்வளவு அழகா ஆப்பிள் கட் பண்ண மாட்டாங்க. என்ன மாப்பிள்ள இது, எல்லாரும் இப்படிதானே விட்டுவாங்க? ஆப்பிள் மட்டும் வச்சு சொல்லல அத்தை, நானும் இந்த வீட்டுக்கு வந்தலேருந்து உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என் அன்பா இந்த வீட்டுக்குள்ள வர வைத்தது, எனக்காக பார்த்து பார்த்து சமையல் செய்யறது, இப்படி பாசமா பரிமாறுறது, என் அடி மனசுல இருந்து சொல்ற அத்தை. எனக்கு மதி மாதிரி இப்படி ஒரு பொண்டாட்டி மட்டும் இல்ல, உங்களை மாதிரி ஒரு அத்தை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, என்ன இது, பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டே. இல்ல அத்தை, என்ன பேச விடுங்க. என் மனசு நினைக்கிறது எனக்கு உங்கள்ட்ட பேசணும்னு தோணுது. அத்தை, முதல்ல என்ன பார்த்து மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ப்ளீஸ். என்ன மாப்பிள, மன்னிப்பு அதுதுன்னு பேசுறீங்க? இல்ல அத்தை, உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மதியம் என் மனசுக்கு பிடிச்சோன்னே நான் என்ன பண்ணிருக்கணும், நேரா உங்ககிட்ட வந்து அத்தை நான் மதிய விரும்புறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தா மாட்டேன் சொல்லியிருக்க போறீங்க. அதை விட்டுட்டு மதிய எங்கெங்கயோ கூட்டிட்டு போய் உங்களை அழவிட்டு அலைய விட்டு நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அத்தை. விடுங்க மாப்பிள்ள, எதுக்கு முடிஞ்சு போனதை பேசிக்கிட்டு. இல்ல அத்தை, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, அதான் நடந்தெல்லாம் மறந்து நீங்க டக்குன்னு சாதாரணமாயிட்டீங்க. ஆனா என்னால இதை எதையுமே மறக்க முடியல அத்தை. முடியணும் தம்பி, மேலே ஆக வேண்டியது பார்க்கணும்ல. என்னமோ தெரியல அத்தை, உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது. இப்பெல்லாம் அடிக்கடி எனக்கு கூட உங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது. என்ன சொல்கிறீங்க அத்தை? தம் பையனுக்கு கல்யாணம் ஆனது கூட தெரியாமல் ஒரு அம்மா இருக்கிறது எவ்வளோ பெரிய சோகம். ஆமாம் அத்தை, அதை நினைக்கும் போது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. புரியுது தம்பி, எனக்காக இவ்வளோ வருத்தப்படும் போது உங்கள் அம்மாக்காக நீங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் உங்கள் கல்யாணம் இப்படி அவசர அவசரமாக நடந்து முடிஞ்சிச்சு, அதுக்காக இப்படியே விட்டுற முடியுமா என்ன? மேஜர் அம்மா கிட்ட இதை பற்றி பேசினப்போ சின்னதாக ஒரு ரிசப்ஷன் நடத்தினா நல்லதுன்னு சொன்னாங்க. எனக்கும் அது நல்ல யோசனையாக தான் படுது. மற்றவங்க உங்கள் ரெண்டு பேரையும் பற்றி கண்டுபிடி பேச நாமளே எதுக்கு இடம் கொடுக்கணும்? இதெல்லாம் நானும் யோசிச்சதா அத்தை, ஆனால் எங்கள் அம்மாவோட ஹெல்த் மட்டும் நல்லா இருந்ததுன்னா இதை நானே செஞ்சுருப்பேன்ல. அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறதுங்கிறது தானே என்னோடய பிரச்சனையே. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லிடணும் தம்பி. உங்கள் ஃபோட்டோலாம் வேற பேப்பரில் வந்துருச்சு, மற்றவங்க யாராவது பார்த்துட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறத விட நீங்களே சொல்லிடுறது நல்லது தானே? ஆனால் எப்படி சொல்கிறது அத்தை? இப்போது நான் போய் சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அது எனக்கு தானே கஷ்டம். டாக்டர் அம்மாக்கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். உங்கள் அம்மாக்கிட்ட இது விஷயமா பக்குவமாக பேசுகிறதுக்கு அவங்களும் தயாராக இருக்கிறதா சொன்னாங்க. என்னத்த நீங்கள், என்னை விட எங்கள் அம்மாக்கிட்ட வேறு யாரால பக்குவமாக பேச முடியும்? இன்னைக்கு கூட நான் ஃபோன் பண்ணி பேசினேன், அவங்க இன்னும் நார்மல் ஆகலைன்னு என் தங்கச்சி சொன்னான். நாளைக்கு திரும்ப பேசி பார்க்குறேன், அம்மாவோட மூடும் உடம்பும் நல்லா இருந்தா நானே சொல்லிடுறேனே. சரிங்க தம்பி. மதி, டாக்டர் அம்மா அவங்க ரெண்டு பேரையும் நாளைக்கு அவங்க வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் எதுக்குமா? என்னம்மா இப்படி சொல்ற, நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா போய் தான் ஆகணும்.
மாப்பிள்ளைக்கு வேலை போயிடுச்சுன்னு சொன்னதும் உடனே வேற வேலைக்கு ஏற்பாடு பண்றேன்னு டக்குன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? அது ஒண்ணும் இல்ல தம்பி, எனக்கு தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேன்னு நீங்க என்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னீங்களா? மதி வாய் தவறி சொல்லிட்டா. ஆனா நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. வேலைலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அத்தை. அதை விட ஒரு நல்ல வேலையா ஈஸியா சீக்கிரமே கிடைச்சிடும். அப்புறம் அத்தை ஒரு விஷயம், இந்த மாதிரி இன்னும் எத்தனை விஷயத்த நான் மறைச்சிருக்கேன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. என் கல்யாணத்தை எப்படி எங்க அம்மாட்ட மறைச்சனோ அதே மாதிரி தான் வேலை போன விஷயத்தையும் உங்கள்ட்ட இருந்து மறைக்க வேண்டியதாயிடுச்சு. எனக்கு நீங்களும் எங்கள் அம்மாவும் ஒன்று தான். என்னால் உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்க தம்பி, எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சந்தோஷம் தானே? சரி சரி, நேரம் அடித்து போய் தூங்குங்க. ஒரு நிமிஷம் இந்த ஆப்பிள் சாப்பிட்டுட்டு டிவி பாருங்க, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். மாப்பிள்ளைக்குட்டி பெரியவங்க சின்னவங்கன்னு மரியாதை இல்லாம இப்படி பேசலாமா? நான் எங்க அவர் மரியாதை இல்லாம பேசுன? சரி விடு, முடிஞ்சதை எதுக்கு மறுபடியும் இப்ப பேசணும்? இல்லம்மா, வந்தாலும் சரி இல்லம்மா, ரொம்ப திமிராதான் போயிட்டு இருக்காரு. வாய முடுறா, அந்தாள் இந்தாள்னு பேசிக்கிட்டு அவர் உன் அக்கா புருஷன், அதை மனசுல வச்சுட்டு பேசுமா? சும்மா எங்களே எதுக்கு எடுத்தாலும் குத்த சொல்லிட்டு இருக்காதம்மா. அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? நம்ம வீட்டுல வந்து உட்காந்துட்டு நாங்க சாப்பிடறதே நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னமோ அவரு காசுல உட்காந்து சாப்பிடுற மாதிரி. இது பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் தப்பா ஒண்ணும் பேசல. ஏதோ மாமாங்கிற முறையில விளையாட்டுத்தனமா பேசுறதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. மதி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டாமா? அப்போ மதியம் அவரை சொல்றதை நம்புவ, நாங்க சொல்றதை நம்ப மாட்டேன். நான் எப்பவுமா அப்படி சொன்னேன். நேத்து கூட அவரு ஏன் அத்தை மாப்பிள்ளைன்னு என்ன பிரிச்சு பாக்குறீங்க, நானும் இந்த வீட்டுல ஒருத்தந்தான், எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு சொன்னாருமா. ஆமா, மதி நம்மளை ஏமாத்தினது பார்த்தாது, இப்ப அவரு வேற, நீதான் அவரை மெச்சுக்கணும். சூர்யா, முதல்ல இப்படி வாய் துடுக்கா பேசுறத நிறுத்து. என்கிட்ட பேசுற மாதிரி மதி கிட்ட எல்லாம் பேசாத. என்னமோ நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியுமா? பாவண்டி அவ, இந்த மாதிரி நேரத்துல தானே நாம எல்லாம் அவளுக்கு அனுசரணையா இருக்கணும். சரிம்மா, அதுக்காக உன் மாப்பிள்ளை எழுக்கிற எழுப்புகள்லாம் ஒண்ணுமா? என்னடா நீயும் சின்ன பிள்ளை மாதிரி வம்புக்கு நிக்கிற. அவர் யதார்த்தமா பேசினதெல்லாம் பெருசு பண்ண எப்படிரா? நான் அந்த தம்பி கிட்ட பேசின வரைக்கும் அவர் நல்ல விதமா தான் இருக்காரு. உங்க ரெண்டு பேர் மேலையும் கூட பிரியமா தாண்டா இருக்காரு. எல்லாம் நடிப்புமா, நீ இருக்கும்போது ஒரு மாதிரி இல்லாத போது ஒரு மாதிரி இருக்காரு. அன்னைக்கு அப்படிதான் சோப்பு அவங்க போன அந்த ஆள் சொன்னதும் மதி என்ன கடைக்கு ஓடுன்னு வரட்டா? இது ஒரு தப்பாடா? வேற யார்டா கடைக்கு போவா? இப்படிதான் நீங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. யாரு? நாங்க ரெண்டு பேரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோமா? சுத்தம் இனி பேசி புண்ணியமே இல்ல. ஏமா, அந்த ஆள் பெரிய இவரா? நைட் ஆனா சப்பாத்தியும் ஆப்பிளும் தான் சாப்பிட வரமா? எல்லாம் கதமா? தள்ளு வண்டியில பரோட்டாவும் பீஃப் பிரியாணியும் சாப்பிடுற ஆளு, ஆப்பிள் சாப்பிடுற மூஞ்ச பார்த்தது தெரியாது. நீங்க ரெண்டு பேரும் என்கிட்டயே இப்படி வரைஞ்சு கட்டிட்டு பேசுறீங்களே, அவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசினா விளையாட்டுக்குன்னு ஆரம்பிக்கிறது கூட சண்டையில தான் போய் முடியும். இது பாருங்க, ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, அவர் முன்ன பின்ன இருந்தாலும் நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். அவர் ஓ அக்கா புருஷன், மதிக்காகவாவது நீங்க விட்டு கொடுத்து தான் போகணும்.
இன்னும் கொஞ்ச நாள் தானே, அப்புறம் அவன் மாமியார் வீட்டுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் நல்லது கெட்டதுக்குன்னு வந்து போக போறா. இப்ப அவ இருக்கிற சூழ்நிலைக்கு அவளுக்காக நாம கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். நாமளும் அவளுக்கு எதிரா நின்னா எப்படிமா? சரிம்மா, விட, இனிமே நாங்க எதுவும் பேசல. ஏற்கனவே தாமரையில தண்ணியா அவ வாழ்க்கை தவிச்சு நிக்குது. அது நல்ல விதமா அமைஞ்சு செட்டில் ஆனாதான் எனக்கு நிம்மதி. அது வரைக்கும் படபடப்பதா இருக்கும். சரி விடுமா, அதுக்கேமா நீ இப்படி ஃபீல் பண்ற? நீ சொன்னதுக்காக அவர்கிட்ட எதுவுமே வச்சுக்கல, போதுமா? இந்தாங்க சாப்பிடுங்க. ஏன் தம்பி, சீட்டுகர் அம்மா வீட்டுக்கு போனியா? இல்லம்மா, நாளைக்கு பாக்குறமா. ஆமாமா, இப்ப சீட்டுக்காரங்க வீட்டுக்கு போய் என்ன யூஸ்? அதான் சீட்டு இப்பதானே முடிஞ்சிருக்கு. இல்ல குட்டி, முதல்ல பணத்தை கொடுத்துட்டு வர்ற மாசம் சீட்ல கணக்கு பண்ணிக்கலாம்னு சொன்னா அந்த அக்கா ஒத்துக்குவாங்க. எப்படி பார்த்தாலும் ரிசப்ஷனுக்கு பத்தும் பத்தாம தான் போராடணும். எல்லா பக்கமும் காசை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தானே நல்லது. டே நட்ராஜ், நாளைக்கு மறந்துடாம அந்த அக்கா வந்துட்டாங்களான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா.